தென்காசி மாலை மலர் நிருபரும் மூத்த பத்திரிகையாளருமான திருமிகு சண்முகம் அவர்கள் கடந்த 14/2/2022 காலமானார்கள். இவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக திரு சண்முகம் அவர்களின் படத்திறப்பு விழா தென்காசி பத்திரிகையாளர் சங்க கட்டடத்தில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன், தென்காசி மாவட்ட அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் தொலைக்காட்சியாளர் கலந்து கொண்டு மலரஞ்சனி செலுத்தினர். மறைவு பத்திரிகையாளர் உலகத்திற்கு மட்டுமல்ல அரசியல்வாதிகளுக்கும் தென்காசியை சுற்றி இருக்கிற பகுதிக்கும் ஒரு பேரு இழப்பாகும். இந்த செய்தியை அன்பு சகோதரர் ஆயிரம் பேர் முத்துசாமி அவர்கள் எனக்கு அனுப்பியவுடன் உண்மையிலே எனக்கு நம்ப முடியல. ஏன்னா அதுக்கு முந்தினால்தான் என்கிட்ட என்ன வந்து பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு கனிமொழி சாயங்காலம் டூருக்கு எனக்கு ஒரு விளம்பரம் வரணும்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஆனா மறுநாள் அந்த விளம்பரம் வர்றதுக்கு முன்னால அவருடைய மறைவு செய்தியை கேட்டது உண்மையிலே பெரிய இழப்பு. அன்னைக்கு கூட ஒரு மறைவு ஒட்டி அடக்கு நடக்கிறதுக்கு முன்னால அவங்க அவருடைய தொலைபேசியில இருந்து எனக்கு போன் வந்தது. ஆனா ஒருவேளை தம்பி என்ன தொடர்பு கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் பார்த்தேன். கனிமொழியக்கா டூர்ல இருந்ததுனால எனக்கு அதை உடனே அட்டன் பண்ண முடியல. அந்த நிகழ்வுகளும் வந்து எனக்கு கலந்து கொள்ள முடியல. எப்படியும் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல பத்திரிகையாளர்கள்லாம் இப்படி ஒரு அவருடைய நினைவேந்தலை போட்டுக்கிற வகையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவ செய்தி கேள்விப்பட்டு நானும் அங்க வருகிறேன் என்று சொன்னேன். அந்த அளவிற்கு அவருடைய மறைவு எனக்கு ஒரு பேரிழப்பு. தனிப்பட்ட முறையில் எனக்கும் ஒரு பேரிழப்பு. நான் அண்ணாச்சி சண்முகம் அவர்களிடம் ஒரு 20 ஆண்டு காலமாக நான் எனக்கு தெரிய அரசியல் ரீதியான தொடர்பில் நான் அறிவேன். யாரையும் மனம் புண்படக்கூடிய அளவிற்கு பேச மாட்டாரு. எதையும் எதிர்பார்த்து இருக்க மாட்டார். பத்திரிகையாளர்கள் அப்படி பத்திரிகையாளர்கள் எல்லாம் பார்க்கறது பெரிய அரிது. தொடர்ந்து இப்ப ஆளுங்கட்சி ஆன பிறகு பாத்தீங்கன்னா செய்தியே இல்லாத நாள் இல்ல. ஒரு நாளைக்கு 2 செய்தி 3 செய்தி கூட மாலை மலர் பத்திரிகையில செய்தி வரும். எந்த அரசியல்வாதிகளுக்கும் இப்படி செய்தி வராது. ஆனா உங்கள் மீது எனக்கு ஒரு அப்படி ஒரு 10 ரெக்க கட்டி பறக்க அரசியல்ல நீங்க வாட்டுக்கு இன்னைக்கு காலையில அங்க நீங்க மாலையில அங்க நீங்க எந்த அரசியல்வாதம் முகசுதிக்காக சொல்லல. உண்மையிலே உங்களை மாதிரி உழைக்கிற ஆளுங்கள் எல்லாம் பெரிய பொறுப்பு வரணும்னு என்ன அடிக்கடி என்ன ஊக்கப்படுத்துவார். இனி அப்படி ஊக்கப்படுத்துவதற்கு நிறைய நண்பர்கள் பத்திரிகையாளர்களில் எனக்கு நண்பர்கள் இருந்தாலும் அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்கிற முறையில் அவர் மீது தனிப்பட்ட மரியாதை வைத்திருந்தேன். இன்றைக்கு அவருடைய அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசுவதற்கு மனம் இல்லை. அந்த அளவிற்கு நெஞ்ச உருக்கிற செய்தியாக நான் அறிகிறேன். இருந்தாலும் உங்களோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு பொதுக்குழு உறுப்பினரா, முதல்ல வழக்கறிஞரா, பொதுக்குழு உறுப்பினரா, அதுக்கு அடுத்து 2 முறை ஒன்றிய செயலாளரா, இப்ப மாவட்ட செயலாளரா நான் இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறேன்னா எனக்கு ஒரு தூணா இருந்தது பத்திரிகை தான். அது எந்த செய்தியா இருந்தாலும் அன்னைக்கு சாயங்காலமோ மாலையிலயோ காலையிலயோ அனைத்து பத்திரிகைகள்ல என்னுடைய செய்தியை வந்துடும். என்ன பத்திரிகை தென்காசி பத்திரிகைகள்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு மாற்று கட்சிக்காரர்கள் பேசக்கூடிய அளவிற்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் இருக்கும். அது மாதிரி பத்திரிகையாளர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். அவருடைய அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் உண்மையில என்ன சொல்றேனே தெரியல. இருந்தாலும் என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு இந்த பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்கள் விட்டு சென்ற பணிகளை இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் தொடர வேண்டும் என்று கேட்டு நன்றி.